ஓகே நிகழ்ச்சியில் ஒரு சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஐட்டம் தொலைக்காட்சி வழங்கும் இதுதான் ட்ரெண்டிங். ஓகே அடுத்த ட்ரெண்டிங்கான விடையினு பார்க்கும்போது இந்த குரங்கு இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் நான் மனித செய்வது அப்படியே செய்வது தான் இந்த குரங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய ஒரு குரங்கு மெக்ஸ் பாடம் படிக்கிறது போல, ஏன்னா இல்லாட்டி விளையாடுறதுக்காக வட்டம் போடுது போல. என்ன ஒரு வட்டம் போட ஒழுங்காக இல்லை, மனிதனாக சரியாக போட்டுறாங்க நமக்கு போடல அப்படிங்கிறதுக்காக ஒரு குரங்கு என்ன செய்யுது, ஒரு சோக் பீஸ் எடுத்துக்கொண்டு அங்கே வட்டம் படிக்கிறது, அந்த இடக்கு இருக்கிற இடத்துல சுற்றி வட்டம் படிக்கிறது, அது சரியாக வரல என்னையாது அப்படி கடுப்பான அந்த குரங்கு வந்து மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறது, அந்த வட்டத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த முயற்சி திருவினையாக்கும் என்பதற்காக இந்த குரங்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. என்ன இந்த போட ஒழுங்காக ஆகவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறது. ஆக இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும், அதாவது தான் உங்களுக்கு காண்பிப்பதற்காக நான் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த குரங்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து அது செயற்பாடு ஈடுபடுது அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். நீ யாரை ஏமாத்துறீங்க, என்ன ஏமாத்தது அப்படின்னு சில பேர் வந்து இந்த மிருகக்காட்சியாலைக்கு போனால் அங்குள்ள மிருகங்களை வந்து ஏமாற்றுவோம். காரணம் வந்து கையை கொடுப்போம் எடுப்போம், உணவுகளை கொடுப்போம் அப்படி எடுப்போம், உணவுகளை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஏமாற்றி கொண்டு இருப்போம். சில பேர் என்ன செய்வோம், உணவு கொடுத்தா அப்படியே முழுமையாக கொடுத்துருவோம், ஓகே அது சாப்பிடும். சில பேர் என்ன செய்வோம், உணவு கொண்டு போய் ஒரு எப்பல் கொண்டு போனால் நம்மளும் கடிப்போம் அங்கேயும் கொடுப்போம் அது சாப்பிடும். ஆனால் எல்லா மிருகங்களும் அப்படி உண்ணாது. நம்ம மனிதர் இருக்கோம் இல்லையா, மனிதர் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து பயன்படுத்திய உணவு வந்து பயன்படுத்துவோம், சாப்பிடுவோமா கொஞ்சம் ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். அம்மா சாப்பாடு கொடுத்து சாப்பிட போட்டு தான் இல்லை அவங்க சாப்பிட கொடுத்தா நம்ம சாப்பிடும், அது வேறு விஷயம். அதை சொல்ல வேறு ஒருத்தர் வந்து ஒரு எப்பல் கொண்டு கொடுக்கும்போது கடிச்சிட்டு கொடுக்கும்போது இல்லை எனக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே போன்று தான் மிருகங்களும் இப்போ ஒரு ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, மிருகக்காய்ச்சாலைக்கு போயிட்டு உணவு கொடுக்கும்போது இவரும் கடிச்சு அவரும் கொடுக்கும்போது இனி யாரை ஏமாத்துறேன் எனக்கு கடிச்ச சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறதுக்காக அவமானப்படுத்தி அனுப்புதுங்க. எவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா அந்த உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது, யோ ஏன் நீங்கள் அங்கே போனீங்க, ஏம்மா நீ அங்கே போன அப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது மிருகங்களும் இப்போ மனிதர்களை வந்து அவமானப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக சிறந்த உதாரணம் தான் அந்த வீடியோ. நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள். இனியும் மிருகக்காய்ச்சலைக்கு போனால் நீங்களாம் போனால் கட்டாயம் வந்து முழுமையாக அப்படியே ஃபுல்லாக ஒரு எஃபர்ட் பண்ணணும் அப்படியே கொடுங்க, ஏன்டா நம்ம அவமானப்படுத்தி காரி திருப்பி மூஞ்சி திருப்பி அனுப்பிடும். நீங்கள் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள், அந்த வீடியோவை இந்த மிருகம் வந்து எப்படி அவமானப்படுத்துகிறது என்று அதாவது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இனிமேல் உணவுகள் கொடுக்கும்போது அப்படியே முழுமையாக கொடுத்துருங்க விலங்குகளுக்கு. வீடியோவை பாருங்கள். நாய் டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்களா, பார்த்துருப்பீங்க. சில நாய்கள் வந்து டிவியில் அதாவது பாட்டு போடும்போது அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடும், இல்லை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாய் அசைக்கும் இப்படிலாம் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நாய் வந்து பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்களா, ஸ்னேக் டான்ஸ் அந்த மியூசிக் அந்த மாதிரி பாம்பு டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா. அவங்க தான் இங்கே பாருங்கள், ஒரு நாய் என்ன செய்கிறது, அவருக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக ஏதோ ஒரு படம் பார்த்துக்கும் போல் ஆகவே இப்போது இந்த பாம்பு டான்ஸ் மாதிரியே சிறப்பாக ஆடுகிறது. ஆகவே நாய் வந்து வித்தியாச விஷயமாக டான்ஸ் ஆடிருக்கும். ஸ்னேக் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா, நீங்களும் பாருங்கள். இது ஸ்னேக் பாபு லொப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் வந்து மிக சிறப்பாக என்ன செய்கின்றது வந்து ஸ்னேக் டான்ஸ் ஆடுகிறது. நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். சுவாரஸ்யமாக இருக்குது, கேட்பீங்க அப்படி எனது நாய் வந்து ஸ்னேக் டான்ஸ் ஆடுதா, எங்கே பார்ப்போம் இதோ பாருங்கள். நம்மளால் முடிஞ்சால் மட்டும்தான் செய்யணும், முடியாமல் சும்மா போய் செய்கிறது. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்கன்னு நம்பரும் போய்ட்டு என்ன செய்யுது, ஒரு விஷயத்தை செயல்படுது. ஒரு விஷயம் செய்யும்போது அது பிழையாக அமைந்து விடும். அதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ, நீங்களும் பாருங்கள். ஒரு எல்லோரும் ரோப்பில் கையை பிடிச்சிட்டு எல்லோரும் ஐயா அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கும் முடியும் நானும் அப்படியே பட்ட ஆள் தான் யோய்
அவங்களுக்கு இறங்கணும் எனக்கும் ஏழாதா அப்படிங்கிறதுக்காக சும்மா வாண்டடாக போயிட்டு மாட்டிக்கிறது சொல்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நானும் செய்த ரோப்பில் என்ன செய்வது எனக்கு முடிக்கிறேன் ஒரு நாங்கள் அந்த பக்கம் போகிறாரு இந்த பக்கம் வராது, நடுவில் வந்து தண்ணியெல்லாம் இருக்குது, போகும்போது அதை பிடிச்சி கொண்டு போகிறாரு, அது ஒத்த கையில் போகிறாருங்க, கடைசி போய் இடையில மாட்டிக்கிட்டு திருப்பி பின்னுக்கே வராரு. ஏன் நமக்கு தேவையாது, இது நமக்கு தேவையா, யோ நமக்கு தேவையா, உனக்கு தெரிஞ்சால் முடியும் செய்யா அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே நான் சொல்கிறது, தெரிஞ்ச விடயத்தில் மட்டும் நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் மட்டும்தான் ஈடுபட வேண்டும். அதுக்கு சிறந்த ஒரு நான் இந்த வீடியோ, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, நான் நிகழ்ச்சியில் இந்த விடை பெற்றுக்கொள்ள போகும் நேரம் வந்துவிட்டது. இன்றைய தினம் சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்தித்திருந்தே நீங்களும் பார்த்திருந்தீர்கள், சந்தோஷமாக இருந்திருப்பீங்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ள போக நானும் ரெடியாக இருக்கின்றேன். அதுக்கு முன்பதாக ஐதமிழ் தொலைக்காட்சியில் சூப்பரான திரைப்படங்கள், சூப்பரான நிகழ்ச்சிகளாக வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஆதரவை எங்கள் தொலைக்காட்சிக்கு வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு தீபாவளி மிக சிறப்பாக கொண்டாடிருந்திருப்பீங்க. ஏன்னா போன திங்கட்கிழமை அப்படியே கொண்டாடிருந்திருப்பீங்க. அங்கே உங்களுக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து இன்றைய தினம் விடைபெற்றுக் கொள்ள போகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்க மக்களே, தொடர்ந்து ஐ தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.